ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு ஸ்வீட் தான் பண்ணேன் பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ போட்டுக்கோங்க போட்டுட்டு பீட்ரூட்டை வந்து ஸ்க்ராப் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நல்ல ஒரு பெரிய பீட்ரூட்டு ஒரு ஸ்க்ராப் பண்ணி ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஸோ கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா ஸோ அதில் இருந்து தண்ணியே ஊஸ் அவுட் ஆகி பீட்ரூட் வந்து குக் ஆக ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிட்டுருக்கோம் ஸோ குக் ஆகிட்ருக்கும் போதே நீங்கள் சைடில் ஒரு பேனில் நெய் ஊற்றி கேஷ்யூஸ்லாம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்படி சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு வேலை வந்து டக்குன்னு முடியும் காலையில் வேலைக்கு போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுவோம் சைமல்டேனியஸாக பண்ணி ஒரே டைமில் முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஸோ ஆவின் பால் தான் ஊற்றுனேன் ஸோ ஊற்றி திருப்பி ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ண விடணும் ஸோ அப்போ நல்லா பீட்ரூட் குக்காக இருக்கும் கருப்பு கட்டி ஸோ நான் சுகர் ஆட் பண்ணலை நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நான் கருப்பு கட்டி தான் ஒரு நல்ல பெரிய கட்டி வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கேத்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது நான் போட்டது கொஞ்சம் ஸ்வீட் குறவாக தான் இருந்துச்சு நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ திரும்ப வந்து நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஸோ தண்ணி வெளியே வந்து வந்து அந்த பீட்ரூட் வந்து நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து கேஷ்யூஸ் கீ எல்லாத்தையும் போட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும் நெய் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு திரும்ப நல்லா கிண்டிகிட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் திக்காக அல்வா பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அதனால ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் தண்ணியில் நல்லா லம்ஸ் எதுவுமே இல்லாமல் டிசால்வ் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் நம்ம ரெடியாக இருக்கிற பீட்ரூட் அல்வாவில் ஊற்றுங்க ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வச்சு நல்லா அப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டான அல்வா பதத்துக்கு வந்துடும் இப்படி ஒரு சைடு கின்னீங்கன்னா அப்படி கடாயில் ஒட்டாமல் எல்லாமே சேர்ந்து ஒரே மிக்சராக வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் அல்வா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் சூப்பராக ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸ் கண்டிப்பாக இதை லவ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த டிஷ்ஷை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்